அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஃபைவ் இயர் லா கோர்ஸுக்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சீட்டு கிடைக்கல ப்ரோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கேள்வியை கேட்டிருந்தாங்க அதாவது என்ன பண்ணலாம் எப்படி ப்ரோ சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபைவ் இயர் பிஏபி பிஏஎல்எல்பி பிபிஏஎல்எல்பி பிசிஎல்எல்பி பிகாம்எல்பி ஆனர்ஸ் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது யூனிவர்சிட்டியில் உள்ள சோயல் கோர்ஸுக்கு கவுன்சிலிங் வந்து ஃபோர்த்து கவுன்சிலிங் வரைக்கும் முடிஞ்சிருச்சு ஃபோர்த்து கவுன்சிலிங் எதுவும் வேக்கன்சி ஒன்று ரெண்டு வேக்கன்சி ஒரு சில வேக்கன்சி இருந்தால் தான் ஃபிஃப்த்து கவுன்சிலிங் போடுவாங்க ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இல்லைனா கவுன்சிலிங் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபிஃப்த்து கவுன்சிலிங் வர வாய்ப்பு இருக்கும் அதாவது ஃபோர்த்து கவுன்சிலிங் யாரும் அட்டன் பண்ணல அப்படிங்க பட்சத்தில் ஃபிஃப்த்து கவுன்சிலிங் போடுவாங்க ஃபைவ் இயர் பிஎல்எல்பி பிஏ அஃபிலேட் லா காலேஜ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செகண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு தேர்ட் கவுசிலிங்குக்கு சீக்கிரமாக அவுன்ஸ்மெண்ட் வந்துடும் இந்த வீக்கில் வந்துடும் நினைக்கிறேன் தேர்டு கவுன்சிலிங் போகும் தேர்ட் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் ஃபோர்த்து கவுன்சிலிங் போகும் அதுக்கப்புறம் சீட் இருந்தால் தான் ஃபிஃப்த் கவுன்சிலிங் போகும் ஸோ சில பேர் பார்த்திங்கனா எனக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது எனக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறாங்க ஸோ கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ லாஸ்ட் இயர் வந்து இவ்வளோ ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த இயர் வந்து எப்படி கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்ல முடியாது அதனால பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜுக்கு மேலே இங்கே தான் ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இருந்தால் ஃபெஸ்ட்டு ஒரு கட் ஆஃப் பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது கீழே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஆனால் அது வந்து கடைசி கட்ட கவுன்சிலிங் தான் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றி தெரியும் ஸோ அதுக்கும் கம்மியாக கட் ஆஃப் இருக்குது ஆனால் நான் தான் படிக்கணும் எனக்கு சட்டம் படிக்கணும்னு தான் ஆசை இருக்குது அப்படிங்கிறத நிறையா பேர் கேட்டிருந்தாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஃபைவ் இயர் கோர்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீங்கள் டுவெல்த்து முடித்து வந்திருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது கிடைக்கல அப்படின்ட்டு இருப்பீங்க சில பேர் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க ஏதாவது ஒரு யூஜி கோர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ கிடச்சினா மாறிக்கலாம் அப்படிங்கிற யோசனை இருப்பீங்க சில பேர் வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கானர்ஸ் கோர்ஸு அஃப்லீட் லா காலேஜ் கோர்ஸு அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தெரியாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா கானர்ஸ் கோர்ஸுக்கு மட்டும் பெர்சென்டேஜ் கம்மியாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிட்டாங்க நிறையா பேர் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அஃப்லிட்லா காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் கிடச்சிருக்கும் ஆனால் ஹானர்ஸ் கோர்ஸுக்கு அது பெர்சென்டேஜ் கம்மி அதனால் வந்து கிடைக்க சான்ஸ் இல்லை ஸோ ஒரு வாய்ப்பு விட்டுறாங்க அஃப்லீட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணாமல் ஹானர்ஸ் கோர்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணனால அதில் கிடைக்காம பட்சத்தில் அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிருது அவங்களுக்கு ஸோ தெரியாமல் தான் வந்து சில பேர் வந்து நாங்கள் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா தெரியாமல் வந்து சில பேர் அப்ளை பண்ணி ஸோ அதாவது ஹானர்ஸ் கோர்ஸ் கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி நீங்கள் ஃபைவ் இயர் பிஏஎல்எல்பி அஃபிலீட்ல காலேஜுக்கும் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு என்ன வாய்ப்பு நீங்கள் சட்டந்தான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு யூஜி கோர்ஸு நீங்கள் அதாவது ஏதாவது ஒரு கல்லூரியில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான அதாவது நீங்கள் பர்சன்டேஜ் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு யூஜி கோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் த்ரீ இயர் எல்எல்பி கோர்ஸ் வந்து நீங்கள் அந் அதுக்கான அப்ளை பண்ணி கரெக்டாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெர்சென்டேஜ் இவ்வளோ பெர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தால் பெஸ்ட்டு எயிட்டி பெர்சன்டேஜ் இருந்தால் பெஸ்ட்டு அப்படின்னு அதுக்கு தயாராகிங்க அந்த யூஜி கோர்ஸில் அதுக்கு தயாராகி நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் த்ரீ இயர் எல்எல்பி கோர்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் கேட்குற காலேஜ் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஸோ அதனால் கிடைக்கல அப்படின்ட்டு சில பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க ஸோ அது வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து த்ரீ இயர் கோர்ஸ் ஏதாவது ஒரு யூஜி கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் த்ரீ இயர் எல்எல்பி அப்ளை பண்ணிக்கலாம் என்ன ஒன்று உங்களுக்கு வந்து ஒன் இயர் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இது வந்து ஃபைவ் இயர் டுவெல்த்து முடிச்சு வந்தால் ஃபைவ் இயர் பிஏஎல்எல்பி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு யூஜி யூஜி கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா த்ரீ இயர் எல்எல்பிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அந்த த்ரீ இயர் அப்ளை எல்எல்பிக்கு அப்ளை பண்ணி படித்தாலும் சேம் டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது பே நேம் தான் பார்த்தீங்கன்னா பிஏஎல்எல்பி இது வந்து எல்எல்பி ஸோ ரெண்டுமே அட்வொகேட் தான் நீங்கள் ரெண்டுமே எந்த டிகிரி படித்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு லாயராக சிறந்த ஒரு லாயர் ஆகலாம் ஜட்ஜ் ஆகலாம் அதனால் எல்லாமே சேம் எங்களால் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சேம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து சட்டம்தான் படிக்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ இயர் ஏதாவது யூஜி கோர்ஸ் படிச்சுட்டு பிறகு கூட நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரஷன்டேஜ் ரெடி பண்ணி அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டு பெர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஒரு முயற்சி செஞ்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் த்ரீயர் எல்எல்பி அப்ளை பண்ணி அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து சட்டம் படிக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா வேறு வழி வேறு இல்லாமல் பிரைவேட்டில் காலேஜில் இருக்குது அதில் கூட நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம் வேறு அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்தில் படிக்கலாமா அப்படினு வெளி வெளிமாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் அது உங்கள் முடிவு நீங்கள் வந்து வெளிமாநிலத்தில் விசாரித்து சிறந்த அது வந்து பார் கவுன்சில் உள்ள அப்ரூவ்ட் உள்ள யூனிவர்சிட்டியா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து வெளி மாநிலத்துக்கும் சட்டம் படிக்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சட்டம் படிக்கிறதுக்கான ஒரு வழி நன்றி வணக்கம்